வருஷம் யமஹா லான்ச் பண்ண இருக்கக்கூடிய வண்டிகளில் தான் பார்க்க போகிறோம் யமஹா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறது நம்ம ஒரு அட்வென்ச்சர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த அட்வென்ச்சரை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் எல்லா கம்பெனியிலேருந்தும் ஒரு ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து வச்சுருக்குறாங்க ஹீரோலேருந்து எக்ஸ்பல்ஸ் வச்சுருக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது பஜாஜில் பார்த்திங்கன்னா டாமினர் வச்சுருக்காங்க டாமினார் கொஞ்சம் ஹெவி தான் ஆனால் இருந்தாலுமே அது கொஞ்சம் அட்வென்ச்சர் டூரிங்காக நம்ம கொஞ்சம் பண்ண முடியும் அந்த டாமினர் டூ ஃபிஃப்டியும் சரி ஃபோர் ஹண்ட்ரடை வச்சு இன்றைக்கி நம்ம யமஹாலேருந்து பியூர் அட்வென்ச்சர் செமையவே விற்றுக்கிட்டு இருக்கு க்ளோபலாக அந்த வண்டி வந்து இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் இல்லை செகண்ட் குவார்ட்டரில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது யமஹா தர்புலேருந்து டபிள்யூஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் ஸ்டாண்டர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சரியான பவர் இருக்குங்க ஏன்னா ஆர் அண்ட் ஃபைவ்ல இன்ஜின் இருக்குதுல்ல அதே இன்ஜின் தான் எம்டியில் இருக்க இன்ஜின் சேம் அதே இன்ஜின் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கனே சொல்ல முடியும் அதோடய ஸ்பெக்ஸு டீட்டெயிலு என்ன ப்ரைஸுக்கு இந்தியாவுக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக்கரோன் வீடியோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ் வித்தவுட் டிலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட லுக்கு ஒரு மப்ப டைப்பில் வந்து இதோட லுக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும் ப்ரீவியஸாக வந்து பஜாஜில் ஒரு வண்டி வந்து பேபியாக ஏதோ ஒரு நேமில் ஒன்று வரும் சின்னதாக இருக்கும் அதோட மூஞ்சி அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் வந்து ஹெட்லைட் பொசிஷன் வந்து ரொம்ப சின்னதாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ப்யூர் அட்வென்ச்சர் டூர்னால் அது இந்த வண்டியாக தான் இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் லான்ச் பண்ணும்போது தரமாகவே இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த நம்மளுக்கு பார்க்கும்போது நல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் செட்டப்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க ஒரு சில வண்டிங்கள்லாம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் டூர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அலை வீல்ஸே வந்து கொடுக்குறாங்க இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தி பைக் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அலை வீல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்காமல் ப்யூராக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வீல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ தான் அதோடய ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் டயர் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பல்லாக வச்சு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வண்டியோட மட்கார்டு எவ்வளோ ஹைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன்ஸ் வந்து ஏறும் நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சேரும் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து வராது படாது மேலே எங்கேயுமே நம்மளுக்கு மிரர் விசிபிலிட்டியும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் இன்ஜினை பார்க்கும்போது இன்ஜினும் நல்லா லுக்காகவே கொடுத்துருக்காங்க கீழே வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க டாப் வந்து பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா சூப்பராக இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும் ஒரு நல்ல ஒரு லென்த்தான சீட்டு அந்தளவுக்கு இதில் வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு பியூர் அட்வென்ச்சருன்றதுனால கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு இதோடய ப்ரைஸ் வந்து நம்ம பார்த்துருவோம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா அல்லேருந்து ஒரு லட்சத்தி சாரி ரெண்டு லட்ச ரூபா வரையும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஒரு அருமையான ஒரு வண்டிங்க நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு லுக் வந்து ஒரு நம்ம ஒரு சில ஸ்போர்ட்ஸ் சேனல்லலாம் பார்ப்போம் இன் இன்டோரில் வச்சு ஒரு சில ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸு எப்படின்னா கிளைம் பண்ணுறது இந்த பைக்கிலே கிளைம் பண்ணி எல்லாம் தாண்டி போகிறது அது அந்த மாதிரி ஒரு பைக் வந்து இதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும் இதெல்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நம்ம பசங்க வேறு லெவலில் வச்சு ஃபன் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் ப்ளூ கலரு ரொம்பவே ஃபேவரட்டாகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும் இந்த வண்டியோட சிசி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதோட மேக்ஸிமம் பவர் நம்மளுக்கு பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட டார்க் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃபோர்டின் பாயிண்ட் த்ரீ என் டார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது வண்டியோட ஃபியூல் கேப்பபிலிட்டின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் ஒன் லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் இதில் வந்து எக்ஸாஸ் வந்து சிங்கிள் எக்ஸாஸ்ட் தான் நம்மளுக்கு வரும் செயினில் ரன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வால்வில் வந்து ரெண்டு ரெண்டு சிலிண்டரில் ஒரு வால் ரெண்டு வால் வர்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபோர் ஸ்டோக் வண்டி தான் இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் ஃபோர் வால் லிக்விட் கோல்டு இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல ஒரு விஷயம்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் ஒரு லிக்விட் கோல்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி அட்வென்ச்சர் டூரில் நம்மளுக்கு கொடுக்கறது நல்லாவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எஸ்ஓஹெசி இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக கம்ப்ரஸரேஷன் பார்க்கும்போது லெவன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ ஒன்னுன்ற விதத்தில் கொடுத்துருக்குறாங்க ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்துடும் கிளச் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா விட் மல்டிபிள் லைட் கிளச் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லா சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் நல்லா அருமையான ஒரு வண்டி இது வந்து ஒரு இந்த பைக்கோட டைமென்ஷன் நம்மளுக்கு பார்க்கும்போது ப்யூர் ஆஃப்ரோடட் பைக்குன்னு தான் இதை நம்மளுக்கு சொல்ல முடியும் எல்லா விதமான சர்ஃபேஸ்லேயும் ஓட்டலாம் ஆனால் இந்த இதை மேக் பண்ணதோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பியூராக ஒரு ஆஃப் ரோடட் ஒரு வெஹிக்கிள்னே இது நம்மளுக்கு சொல்ல முடியும் ஒரு ட்ரிஃப்ட் பண்ணுற இடம் நிறையா சேறு சகதியெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துலலாம் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் வந்து ஓட்டுவாங்க அதே போல் இந்தியாலும் வந்த அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் கூட வந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் வண்டியோட சீட் ஆகிட்டே எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிஎம்முளுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே ஹைட்டு ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக உட்காந்து போக முடியும் அந்தளவுக்கு வந்து ஹைட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வண்டியோட வெயிட் வந்து கம்மி தான் ஒன் தேர்ட்டி ஃபோர் கிலோகிராம்ஸ் தான் வெயிட்டு ஈஸியாக மேனபர்ட் பண்ண முடியும் சிட்டிஸ்லேயும் சரி ஏதாவது சர்வேஸ்லேயும் சரி நம்மளுக்கு ரோட்லேயும் சரி ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும் நெக்ஸ்ட் இந்த வண்டியில் வந்து ஃபியூஎலோடய இது இக்னிஷியனை பொறுத்தவரையும் டிசிஐ இக்னிஷன் கொடுத்துருக்காங்க எலெக்ட்ரானிக்ஸ் ஸ்டார்ட் தான் நம்மளுக்கு வந்துடுது இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்சஸ் அண்டு சஸ்பென்ஷன்ஸ் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் செக்ஷன் வந்து டேலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ரியர் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்காம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லா சூப்பராக இருக்கும் அது உட்காந்து ஃபீல் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் கண்டியாக கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக யமாக ஷோரூமில் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி அதில் உட்காந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கன் உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா தான் இந்த வண்டியோட ப்யூரான ஒரு இதுவே நம்மளுக்கு கிடைக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் மற்றபடி இதோட கன்சோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒடா டிஜிட்டலில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபீல் கேஜ் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க ஸ்பீடாக மீட்டரும் நம்மளுக்கு டிஜிட்டலில் வந்துடுது நல்லா அருமையாக கொடுத்துருக்குறாங்க அது போக பேசஞ்சருக்கு பாஸ் பேசஞ்சர் ஃபுட்ரெஸ்ஸாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஆனால் ஏன்னா ஒன்று வண்டி வந்த சீட் வந்து கொஞ்சம் நேரமாக இருக்கும் அகலமாக இல்லாமல் ரொம்ப நேரமாக இருக்கும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் அவங்க உட்காந்து போகிறதுக்கு எதுவாக இருக்கும் கொஞ்சம் பீஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உட்காந்து போகிறதுக்கு பாஸ் சுவிட்சும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் எதுக்குங்க ஆஃப்ரோடில் ஓட்டுறதுக்கு அப்படின்லாம் கேட்பீங்க ஆனால் இந்தியாவில் பியூர் ரோடு வந்து நம்மளுக்கு இன்னுமே கிடையாதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடு விங் விங்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லா சூப்பராகவே இருக்குது பாடியோட கிராஃபிக்ஸ் டைப்புன்னு நம்மளுக்கு பார்க்கும்போது இது வந்து செமி டபுள் கிரேடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க சீட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்ட்ரைட் சீட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதான் சொன்ன ரொம்ப நேரவாக போகும் சீட்டு அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நேரவாக போகிற மாதிரியான சீட்டு வந்து நம்மளுக்கு அமைப்பு வந்துடுது இது கூட கம்பேர் பண்ணுறது வெஸ்டர்ன் கல்ச்சரில் நம்ம இந்தியன் பைக் எதுவுமே கிடையாது நமக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து இதோட டைரக்ட் காம்பூட்டரான எக்ஸ்பல்ஸு ஏன்னா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க இது போக ஏடிவி ஏகப்பட்ட கம்பெனியில் இருக்குது எஸ்டியில் இருக்குது ஜாவாவில் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இமாலயா அது இருக்காங்க இமாலயா ஃபோர் ஃபிஃப்டி இருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் அதுக்கப்புறம் எமஹா சாரி எம் இது இருந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் டூரை த்ரீ நைன்ட்டின்னு ஒன்று வரும் டூ ஃபிஃப்டியில் ஒன்று வரும் அதெல்லாம் கொஞ்சம் இதோட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனால் இது வந்து பியூர் ஆஃப்ரோடடு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் ஷோரூமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அப்படி இல்லைனா டெஸ்ட் டே கொடுத்தாங்கன்னா ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி வந்து இந்த குவார்ட்டரில் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் கண்டிப்பாக லான்ச் ஆகும் லான்ச் ஆகும்போது நம்ம சொன்னதெல்லாம் அப்படியே வருதா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இந்தியாக்கும் குளோபலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வரும் இவ்வளோதாங்க இஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ கைஸ்